அடுத்ததாக முஸ்லீம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் பெண்கள் தரப்புடன் மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா, திருமணத்தை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மணமகன் மற்றும் மணமகள் ஆகிய இருவரின் கையெழுத்து மற்றும் கைவிரல் அடையாளங்களை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமண சட்ட ரீதியில் ஏற்றுக்கொள்வதற்காக கட்டாய பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப இலங்கையில எல்லா இடங்களையும் திருமணம் பதிவாகிறது, மாற்று கருத்து இல்ல. கட்டாயமாவே பதிவாக்கணும் இவங்க ஏன் அழுத்தி சொல்றாங்கன்னா, திருமணங்களை பதிவு செய்யப்படாத நிலையில் அக்குது நிக்கா ஒப்பந்தத்தில் அடிப்படையிலான திருமணம் என்று பல கள்ளப்பேர் வழிகள் திருமணம் செய்து கொண்டு குடும்ப பெண்களுடைய மானத்தை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. பல குடும்ப பெண்களுடைய கற்ப சூறையாடி கொண்டு இருக்கிறாங்க. இதை மாத்துறதுக்கு, இதை திருத்துறதுக்காகத்தான் கட்டாயமா பதிவு செய்யணும் என்று சொல்லி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல திருமணத்தை வந்து பதிவு செய்யற இந்த சட்ட ரீதியான முறையெல்லாம் இருக்கல. ஏன்னா அந்த காலத்துல சனத்தொகை வந்து மிகவும் கம்மியா இருந்துச்சு. யார் யார் ஒரு ஊர்ல இருந்தா யார் யார் மக்கள் என்று அறிஞ்சு வச்சிருப்பாங்க. இன்னாருடைய மகன் இன்னார்ன்றத புதுசா சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஒரு வெளியூர்காரன் வந்தா அடையாளம் தெரியாத ஒருத்தர் வந்தா உடனே யார் இது புதிய ஆள் வந்திருக்கிறாங்க, உடனே ஆக்கள் வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அதனால அந்த காலத்துல பதிவுன்றது கட்டாயமா தேவைப்படல. இப்ப சனத்தொகை பெருகி யாரு எந்த மூல முடுக்கல இருக்கிறான்ன்றதே தெரியாத ஒரு நிலை ஏற்பட்ட ஒரு காலகட்டத்துல திருமண பதிவு கட்டாயமா செய்யணும் என்று பெண்கள் வலியுறுத்துறாங்கடா. இன்னொரு சாரார் திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்ய தேவையில்லைன்னு வாதிட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி யார் வாதிட்டாலும் அவர்கள் பெண்களை ஒரு காம பொருளாக பார்க்கிறார்கள் அர்த்தம். பெண்கள் வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் வேணுமா இல்லையா? திருமணத்துக்கு பெண்களுடைய சம்மதம் பெற வேண்டும். அது கட்டாய மார்க்கத்துல சம்மதம் பெறப்படாத திருமணங்களை நபிகள் நாயகம் ரத்து செய்திருக்கிறார்கள். பெண்களுடைய கையொப்பம் தேவை, திருமண பதிவேட்டில் அது வர வேண்டும். பெண்களும் நாங்க இன்னார தெரிஞ்சுதான் கல்யாணம் முடிக்கிறோம் சைன் பண்ணணும். கைவிரல் அடையாளத்தை எடுங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கு பல பேரை தேடி பார்க்கிற நேரத்தில் 13-14 கல்யாணம் முடிச்சவங்க இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரே ஆள்கிட்ட டபுள் ஆக்டிங் போட்டோ எடுக்கிறான். ஒரே ஆள்கிட்ட ஒரு பக்கத்தில் அவனும் அவனே இன்னொரு பக்கத்தில் வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு பாக்கெட்ல வச்சுக்கொண்டு திரியிறான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறான் இப்படி. அவன் என்ன செய்வான்? எங்கேயாவது யாராவது ஒரு இடத்துல போயிட்டு திருமணம் முடிக்கிறது. திருமணம் முடிச்சு யாராவது வந்து கூட்டு சேர்ந்து இவன் வந்து பெண்ணை ஏமாத்திட்டு போனான்னு அவனுக்கு ஏதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு வர்ற நேரத்தில் உடனே அந்த பாக்கெட்ல இருந்து அந்த போட்டோவை எடுத்து காட்டுவான். பாருங்க, அது நான் இல்லை, என் தம்பி அப்படி அண்டுவான். மக்கள் வந்து என்ன செய்ய எது செய்யன்னு தெரியாது. இந்த நிலையில பல பேர் ஏமாத்தி கொண்டு திரியிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய யாராவது இருந்தா அவனை வந்து சரியா இனம் காண்றதுக்கு எது வழி? அவன்ட கைவிரல் ரேக அடையாளத்தை எடுக்கணும். எடுத்தா கொண்டு பரவாயில்ல, நீ போட்டோ வச்சிருக்கிறாய், பரவாயில்ல, வா உன்னை டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம், இதான் உன் ஃபிங்கர் பிரிண்ட் சரியான்னு பார்ப்போம், இல்லைண்டா மிஸ்மேட்ச் ஆகுதுண்டா நீ இல்லைன்னு சொல்றோம். இப்படி சொல்லும் போது பல பெண்களுடைய கற்புகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அது ஒரு கேடயமா அமையும் இந்த கட்டாய பதிவு. யார் யாரை திருமணம் முடிக்கிறாங்க, முதல் திருமணம் செஞ்சாங்களா இல்லையா, ரெண்டாவது திருமணம் செய்யறாங்களா, எத்தனையாவது திருமணம் என்றதை சரியா தெரிந்து கொள்வதற்காக இந்த கட்டாய பதிவு என்பது கட்டாயமாக இடம்பெற வேண்டும். அது பெண்கள் தரப்பட கோரிக்கைன்றதுனால உலமா சபைக்கோ வேறு சிலருக்கோ அதை மறுக்க முடியாது. இஸ்லாம் சொல்லுது யாரும் ஏமாற்றப்படக்கூடாது, அடையாளப்படுத்தப்பட்டுக் கொள்ள வேண்டும். யாரெண்டு அறிமுகப்படப்பட வேண்டும், யாரெண்டு அறிமுகப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த திருமணம் நடத்தப்பட வேண்டும், ஏமாற்றப்படாமல் யாரும் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திருமண பதிவை கட்டாயமாக்கணும் என்பதை நாங்களும் வலியுறுத்துகிறோம். அதுக்கு மாற்றமாக யாராவது சொல்லுவாங்கடா, அவங்களும் அது போன்று ஏமாற்று பேர் வழிகள் அர்த்தம். பெண்களை வந்து ஏமாத்தி கொண்டு பொழப்பு நடத்துறாங்க அர்த்தம். திருமணத்தை செய்யறோமா அந்த புறம் நடத்துறோமா? திருமணம் தானே செய்யணும். திருமணம் செய்யறதா இருந்தா அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இஸ்லாம் சொல்லுது. பலதார மனத்துக்கு போறதுன்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையில செய்யணுமே தவிர பல பெண்களுடைய கற்பை வந்து சூறையாடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நாங்க வாசலை திறந்து வச்சுட்டு பெண்களே ஒழுக்கமாறிங்க, ஆண்களே ஒழுக்கமாறிங்கன்னா யார் ஒழுங்கா இருக்க போறா? அந்த ஒழுக்கத்துக்கு கட்டுப்பாடு போடணும்டா. இந்த திருமணத்துட பதிவு கட்டாயமாக நிகழ வேண்டும். அது யாராவது இத்தனை நாளைக்குள்ள பதிவு செய்யணும் என்று முடிவு செய்யணும். இல்லாவிட்டால் அது சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு தண்டனைக்குரிய குற்றமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமிய திருமண சட்டத்தில் யோசனையாக முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்தி கூறுகிறோம்.